பண்டிகைகள் நம்ம ஒரு வார்த்தையில் கடந்து போயிடுறோம் ஆனால் அது முக்கியமாக இன்றைய இளைய தலைமுறையாக இருக்கட்டும் ஒரு மனிதனாக இருக்கட்டும் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா பண்டிகைகள் கொண்டாடணும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த பண்டிகைக்கு அதாவது இந்தியாவிலேயே பண்டிகை நிறைய கொண்டாடுவாங்க அதில் தமிழகத்தில் இன்னும் அதிகமாக கொண்டாடுவாங்க பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பண்டிகை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு பண்டிகை கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சில சொற்கள் அதில் தொடர்ந்து வரும் அதில் முக்கியமான ஒரு சொல்லாட்சி நம்ம பார்க்கணும் என்னன்னா நல்ல நாள் அதுவுமா என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போற வார்த்தை இல்லைங்க ஏன் அப்படின்னா எல்லா வீடுகள்லையும் அன்னைக்கு ஒரு படையல் இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த நாளில் நீங்கள் என்ன தான் பிற நாளில் அந்த சண்டை போட்டுக்கிட்டால் கூட அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஒன் ஹவராத அந்த வைப் வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இப்போ இங்கே பதிவு பண்ணும்போது பண்டிகைகள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்லுவாங்க மது கலாச்சாரத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா அது வந்து எப்போவுமே வரக்கூடியது இப்போது இதையும் தாண்டி எப்பொழுதுமே பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்த நம்ம போட்டு போட்டு எடுத்துகிட்டே வந்தோம்னா அது பெருசாக ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன மைனஸை வச்சுட்டு மற்றதை பார்க்குறோம் ஏன் இந்த பண்டிகைகளை கண்டிப்பாக நம்ம விரும்பணும் அப்படின்னா அதில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கும் அம்மா வந்து இவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க அது தாத்தாவுக்கு இதை பண்ணுறாங்க பாட்டிக்கு இதை பண்ணுறாங்க அப்பா இதை செய்கிறாங்க சித்தப்பா வீட்டுக்கு வராங்க இப்படி உறவுகள் எல்லாம் வர்றதை அந்த குழந்தைங்க கண்டிப்பாக கவனிக்குங்க அப்போ இது மாதிரி நம்ம செய்யணும் போல் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டை அந்த இடத்துல நம்ம விதைக்கிறோம் பண்டிகை அப்படி அந்த கொண்டாட்டங்கிறத வந்து பெரும்பாலும் பொருளாதாரம் தீர்மானிக்குது என்ன வருமானம் இருக்குதோ அதுக்கேற்ற கொண்டாட்டம்னு அதுவே சுமையாகவும் மாறுறதாகவும் இருக்குல்ல அந்த பண்டிகை எவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடுகிறோமோ அளவுக்கு குடும்பம் குதூகலமாக இருக்குங்கிற முறைக்கு பண்டிகைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பண்டிகைக்காக நீங்கள் வந்து தன் வருமானத்தை மீறி பண்டிகைக்காக செலவு செய்வது தன் வருமானத்தை மீறி குழந்தைங்க பக்கத்து வீட்டிலலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம வீட்டில் இல்லையே அந்த பண்டிகைக்கு அவங்க தீபாவளிக்கு இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கிறாங்க அதுபோல் நம்மளும் குழந்தைங்களுக்கு வாங்கி நல்லா நல்லாயிருக்கும்னு அப்போ அந்த குடும்பத்தில் புருஷ முன்னாடி ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க அப்போ எதிர் வீட்டில் அவங்க ரெண்டு பேருமே தன் குழந்தைகளுக்கு அதிகமான வருமானம் வாங்கி கொடுக்குறாங்க இந்த குடும்பத்தில் கணவர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு ஆனால் ரெண்டு பேர் எதிர்மெதிரும்மா இருக்கும்போது அதை டேலி பண்ணுறது அதனால் குடும்பத்தில் வர பிரச்சனை அல்லது அதுக்கான கடன் வாங்குறது அல்லது சுமைங்கிறது இன்னொரு வடிவத்தில் அது அதுக்கப்புறம் பண்டிகைக்கு பிற்பாடான வாழ்க்கை அது சுமூகமாக இருக்குதா முதல்ல எனக்கு என்ன வருத்தம்னா இந்த குடும்பத்தில் பெற்றோர் தன்னுடைய இருப்பையே அங்கே காமிக்க மாட்டாங்க நான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு என் குழந்தை சந்தோஷமாயிடுவேன்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி எப்போ குறையுதோ அப்போ தான் அடுத்த வீட்டை பார்த்து நம்ம அந்த ஏக்கப்படுற அந்த குணம் குறையும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கிட்டேயோ யார் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உறவுகள்கிட்டையோ யார்கிட்டையுமே என்ன பண்ணணும் இதுதான் உனக்கு தேவை இதுலேருந்து தாண்டி நமக்கு தேவை எது ஆடம்பரம் எதுன்னு கற்றுக் கொடுக்கணும்